ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி. இல்லத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் சைஸ் ஒயர் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் சைஸ் ஒயர் பேஸ்கெட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஸ்மெண்ட்டு. இந்த பேஸ்மெண்ட் நிறைய பேர் போடுறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை. ஸோ இதை மட்டும் நம்ம போட கற்றுக்கிட்டால் மற்றதான் ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஏற்கனவே உங்களுக்கு எப்படி போடணுன்ற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட் எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் பேஸ்மெண்ட்டை நீங்கள் போடலாம். இந்த பிக் சைஸ் ஒயர் பேஸ்கட் நீங்கள் போடணும்னா இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து 9 வந்து லென்த் எடுத்திருக்கேன், 30 வந்து பிரெத் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் போடணும். இதே நீங்கள் வந்து மீடியம் சைஸாக போட்டதாக இருந்தால் 8 2 2 நீங்கள் குறிச்சிக்கலாம். அதே போல் லென்த்தையும் நீங்கள் வந்து 8 வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகலோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒயிட்டில் வந்து ஒரு ரோல், பிங்கில் வந்து ஒரு ரோல் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்கேலில் வந்து நம்ம 8 அடி எடுக்க போகிறோம் மெஷர்மெண்ட்டு. இந்த பிக் சைஸ் நீங்கள் ஒயர் பேஸ்கட்டுக்கு நீங்கள் 8 அடி இந்த அளவு, இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 4 5 6 7 8 அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒயிட்டில் வந்து 10 ஒயர் இதே அளவில் மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பிங்கில் வந்து நான் வந்து 20 ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிளேஸை வந்து லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க அந்த இடத்துல. ஸோ இது போல் தான் நம்ம ஒயிட்டில் வந்து 10, பிங்கில் வந்து 20 நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கட் பண்ணி வச்சாச்சு நம்ம. அதே ஸ்கேலால் 8 அடியில் பிங்கில் 20 ஒயிட்டில் வந்து 10 நான் ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை வந்து எடுத்துக்கிட்டு பிங்க் ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பிங்க் ஒயரில் நம்ம 8 அடி எடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து அதில் பாதி 4 அடியில் நல்லா ஈவனாக வச்சுக்கிட்டு கட் பண்ண ஒயரை ஈவனாக வச்சு அதில் பாதி ரன்னிங் ஒயர் விட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம லூப் மாதிரி போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை தான் லூப் மாதிரி போட்டுட்டு கட் பண்ண ஒயரை கட் பண்ண ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விடணும் லூப்பு மாதிரி. ஸோ கீழே உள்ள ஒயரை மேல் நோக்கி வச்சுட்டு சொரசொரப்பான பக்கத்தை அந்த லூப் உள்ளன்னு எடுத்து அதை நம்ம லெஃப்ட் சைடாக வச்சுட்டு கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயரை பிடிச்சி விடுங்க. பாக்ஸ் நாட் கடிச்சிடுச்சு. ஸோ இதே போல் தான் கீழேயும் மேலேயும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, நம்ம இது ஈவனாக வந்துடும். பாருங்க ஈவனாக வந்துடுச்சு. இதே போல் தான் நம்ம ஈவனாக இருக்கா பார்க்கணும். அடி போடும்போது ஒரு ஒரு ஒயரும் நம்மளுக்கு ஈவனாக இருக்கா பார்த்துட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க.
இந்த சைடும் ஈவனாக இருக்கா பார்த்துக்கலாம். கீழே உள்ள உயரம் இது அதுவும் மேலும் கீழமாக இருக்குது. ஸோ அது வந்து மேலுள்ள ஒயரை நீங்கள் அடி போடும்போது இந்த மேலும் கீழமாக இருக்கிற அந்த ஒயரெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போடுங்க. பாருங்க ஈவனாக இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லா ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணுற ஒயர் அத்தனையும் இந்த ரன்னிங் ஒயரோட ஜாயின் பண்ணுற இந்த 30 ஒயரும் வந்து ஈவனாக இருக்கணுங்க, மேலும் கீழமாக இல்லாமல். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு கட் பண்ண வேண்டியது தான். பாக்ஸ் நட் போட்டுட்டு நம்ம இந்த பேஸ்மெண்ட்டை போடுறது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இது நம்ம மட்டும் நம்ம சுலபமாக போட கற்றுக்கிட்டோன்னா அதுக்கு அடுத்து போடுற வீட் நாட், சிவன்கண் நாட், ஆம்லா நாட், ஜாஸ்மின் நாட் எல்லாமே வந்து நம்ம சுலபமாக போட முடியும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பிக் சைஸ் போடுறதுக்கு எத்தனை அடி ஸ்கேலால் அளக்கணும் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் எல்லா நாட்டோடைய பேஸ்கெட்டெல்லாம் பார்க்கலாம். நல்லா டைட்டாக போடுங்க. அடி போடும்போது நம்ம டைட்டாக போடணும், லூஸாக போடக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம லூஸாக போட்டோன்னா அது எண்டு வரைக்கும் ஒயர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பேஸ்மெண்ட்டை போடும்போது நல்லா ஒரு ஒரு வாட்டியும் இழுத்து இழுத்து நம்ம டைட்டாக போடணும். இழுத்து இழுத்து நம்ம டைட்டாக போடணும், லூஸ் ஆக தான் செய்யும். அடுத்தடுத்த நாட்டு நம்ம நெருங்க நெருங்க போட போட தான் டைட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி டைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணும். ஸோ தொடர்ந்து நம்ம இதே போல் எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 பிங்க்கு, 10 ஒயிட்டு, மறுபடியும் 10 பிங்க்கு நான் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம எண்டு வந்து அதே அளவு நம்ம ஏற்கனவே விட்டோம் இல்லையா, அந்த அளவுலேயே கட் பண்ணிவிட்டு இப்படி டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி தான் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணோம் ஒயரு. இதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அடி போடும்போது டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டில் ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம், அவ்வளோதான்.
सो एंड வந்துட்டோம் एंड இப்ப முடிக்க போறோம் இப்போ அதே அளவு நம்ம விட்டோம் இல்லையா ஏற்கனவே அந்த அளவுலயே விட்டு ரன்னிங் வயர் எடுத்து அளந்து கட் பண்ணிக்கிறோம் மறுபடியும் திருப்பிக்கங்க திருப்பிட்டு மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அங்க இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படி டர்ன் பண்ணி தாங்க நீங்க வந்து பாருங்க இப்போ ஏற்கனவே கட் பண்ண வயரோட ரன்னிங் வயரோட அளந்துட்டு அதல இருந்து நான் விட்டுட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் पिंक वायर वह ना अंज राउंड पटर इटे टर्न पड़ी इनके पिंक वायर वह इट वायरे वो रन्निंग वायरा पिंक वायर कट पड़ोलिया एव्वल अलवो अंद अलव नम्ब वि मब पाक्स नाट स्टार्ट पड़ रहा ना वो अंज रउंड ना मुड़च रे रउंड वह ना वैट वयरपे सैड रे वैट रे वैटपे वैट वयरे वे रे रउंडक रे सुल अवलोदा रउंड ना मुड़चर ऐसे नम्बर कट पड़ोलिया अंद अलव वि वैट वयर नंब पाक्स नाट्रो नम्बर ना अच्छे अलव वि कट पड़े इंटर स्टार्ट पड़ा टर्न पड़े इतना इंब स्टार्ट पड़ रहा ஏற்கனவே எவ்வளவு அடி விட்டுறோமோ அத்தனை அடிக்கு விட்டுட்டு ரன்னிங் வயர்ல இருந்து விட்டுட்டு இப்போ பாக்ஸ் நட் போட ஸ்டார்ட் பண்றோம்
அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே உள்ள ஒயரில் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சைடு ரெண்டு ஒன்று போட்டோம். இப்போ இந்த சைடு டேர்ன் பண்ணி இந்த சைடு ஒரு அடி போடுறோம். அவ்வளோதாங்க, அடி போடுறது பேஸ்மெண்ட்டு போடுறது முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பேஸ்மெண்ட்டு போடுறது. இப்போ அவ்வளோதான், கடைசியாக நம்ம ஃபைனலாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பழசாக விட்டுருக்கோமோ அதே அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இனிமே. இதாங்க பேஸ்மெண்ட்டு. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து எப்படி நம்ம ரவுண்டாக பின்னிக்கிட்டு வரலான்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டு போடுறது, அடி போடுதல்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது இது தான். ஸோ எல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.